அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் பொன்னியின் செல்வன் கதையை பற்றி தான் பார்க்க போறோம். நாம இதுவரைக்கும் எவ்வளவோ கதைகளை படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் வாசிப்பின் மோகம் அதிகம் உள்ள தமிழ் நெஞ்சங்களை வரலாற்றின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு பிரம்மாண்டமான படைப்பு தான் இந்த பொன்னியின் செல்வன். இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை சின்னதாக அதே சமயம் சுவாரஸ்யம் குறையாம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியும். வாங்க, கதைக்குள்ள இல்ல வேற ஒரு உலகத்துக்குள்ளேயே போகலாம். பொன்னியின் செல்வனில் இனி குந்தவைக்கு இந்த ஓலையை கொடுத்தவுடனே அவள் கொடுக்கிற மறு ஓலையில என்ன போட்டிருக்குன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு நந்தினி சொன்னாங்க இல்லையா? திடீர்னு ஒற்றர்களின் தலைவனும் நந்தினி வர சொன்ன ரவிதாசன் உள்ள வந்துடுறான். இதை தொடர்ந்து அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத இப்ப நாம பாக்க போறோம். திடீர்னு அந்த ரவிதாசன் உள்ள வரவும் வந்தியத்தேவன் ஒளிஞ்சுக்கிறான். ரவிதாசன் நந்தினிய பார்த்து கத்துறான், ஏய், அந்த வாலிபனிடம் சோழர் குலத்தை அழிப்பதுதான் நம் நோக்கம் என்பதை சொல்லிவிட்டாயோ அப்படின்னு கேக்குறான். ஒளிஞ்சிருந்த வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது, நந்தினியும் இவங்க கூட சேர்ந்து சோழ ராஜ்யத்தை அழிக்க போறாங்களா அப்படின்னு நினைக்கிறான். அப்போ நந்தினி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அவன் பின்னாலேயே பழியாருக்கு போய் குந்தவை தரும் மறு ஓலையை வாங்கி விட்டு வா, தப்பிக்க பார்த்தான் எனில் அவனது உயிரை எடுத்துவிடு. இதை கேட்ட வந்தியத்தேவன் அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறான். அப்போ ரவிதாசன் நந்தினி கிட்ட ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். நீ பழசெல்லாம் மறந்துட்டன்னு நினைக்கிற, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மன்னன் வீரபாண்டியன் ஆதித்த கரிகாலன் கையால கொல்லப்பட்டாரு. இதுக்கு காரணம் நீதான்னு நானும் எங்க கூட்டமும் நினைச்சோம். அதனால மன்னரோட உடலை எரிய வச்ச அதே நெருப்புல உன்னையும் தூக்கி போட போனோம். ஆனா எங்க எல்லார விடையும் சோழர் குலத்தை அழிக்கிறதுக்கு உனக்குத்தான் வெறி அதிகமா இருக்குன்னு நீ சொன்ன. அந்த ஒரே காரணத்துக்காக உன்னை நம்பி கொல்லாம விட்டோம். அப்போ திடீர்னு இந்த பெரிய பழுவேட்டரையர் வந்து உன் அழகுல மயங்கி உன் அழக பார்த்து உன்னை தூக்கிட்டு போயிட்டாரு. இப்போ நீ எதுக்காக இங்க இருக்குங்கிறத மறந்துடாத அப்படிங்கிறான் ரவிதாசன். அந்த நேரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பெரிய பழுவேட்டரையர் ஊர்ல இருந்து வந்துடுறாரு. உடனே ரவிதாசன் அங்க இருந்து கிளம்பிடுறான். உள்ள வந்த உடனே பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையரை பார்க்க போறாரு. இவங்க ரெண்டு பேரும் இணை பிரியா சகோதரர்கள்னு பேர் எடுத்தவங்க. பெரிய பழுவேட்டரையர் கடம்பூர் மாளிகையில நடந்த ரகசிய கூட்டத்துல என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னு அவரோட தம்பிக்கு சொல்றாரு. அதே மாதிரி சின்ன பழுவேட்டரையர், அண்ணா, நீங்கள் அனுப்பின அந்த வாலிபன் அரண்மனைக்கு வந்து சுந்தர சோழன்ட ஒரு ஓலையை கொடுத்தான். அப்புறம் மன்னர் 2 இளவரசர்களையும் உடனே தஞ்சைக்கு வரும்படி சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அது கேட்டு உடனே பெரிய பழுவேட்டரையருக்கு பயங்கரமா கோபம் வருது. நான் எப்போதடா அந்த வாலிபனை அனுப்பினேன், அவனை சிறை பிடிக்காமல் இப்படி ஏமாந்து விட்டாயே, மூடனே அப்படிங்கிறாரு. அதுக்கு சின்ன பழுவேட்டரையர், என்னது, நான் மூடனா? அப்படின்னா பழுவேட்டரையர் மோதிரம் அந்த வாலிபன் கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. வேற யாரா இருக்கும், கூடவே வச்சிருக்கீங்களே ஒரு விஷம் கொண்ட நாகப்பாம்பை, அவதான் அவனுக்கு கொடுத்திருப்பான்னு அவரே சொல்றாரு. தன்னுடைய மனைவியை விஷப்பாம்புன்னு சொன்ன உடனே பெரிய பழுவேட்டரையருக்கு பயங்கரமா கோபம் வந்து அங்கிருந்து கிளம்பிட்டாரு. வேகமா நந்தினியை பார்க்க போறாரு. வர்ற வேகத்தை பார்த்த உடனே நந்தினிக்கு தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை காத்திருக்குது அப்படின்னு. உடனே தந்திரமா முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு அவங்களும் கோபமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. உங்கள் மீது நான் கோபமாக இருக்கிறேன். நீங்கள் சென்று 4 நாட்கள் ஆகின்றது, நேராக என்னை வந்து பார்க்காமல் உங்கள் தம்பியிடம் செல்கிறீர்கள். இதை கேட்ட பெரிய பழுவேட்டரையர் அப்படியே குழஞ்சு போய், கண்ணே, உன்னை முதலில் பத்திரமாக பல்லக்கிலும் மதுராந்தகனை ரகசியமாக சுரங்கப்பாதை வழியிலுமாக அழைத்து வந்தேன். எல்லாம் உன் திட்டப்படிதானே? கல்யாணம் ஆகி 1 நாள் கூட பெரிய பழுவேட்டரையரை நந்தினி நெருங்க விடல. அது எதுக்காகன்னா அவங்களோட விரதம் இன்னும் முடியலைன்னு சொல்றாங்க. உங்களை மதிக்காத இளவரசி குந்தவையும் சுந்தர சோழரோட வாரிசுகளும் சோழ நாட்டை ஆளக்கூடாது, அப்போதான் என்னோட விரதம் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் புரியுது, கடம்பூர் மாளிகையில நடந்த சதி கூட்டத்துக்கு பின்னால இருக்கிறது நந்தினின். அதுக்கப்புறம் தப்பிச்சு போன வந்தியத்தேவன் சோழர்களோட கஜானாக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ இளவரசர் மதுராந்தகனை கந்தமாறனும் ஒரு காவலாளியும் கடம்பூர்ல இருந்து சுரங்கப்பாதை வழியாவே கூட்டிட்டு வரத பாக்குறான்.
இன்னொரு புறம் நந்தினியும் பெரிய பழுவேட்டரையரும் வந்து மதுராந்தகனை கூட்டிட்டு போறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு வந்தியத்தேவன் யோசிக்கிறான். கந்தமாறன் மதுராந்தகனை விட்டுட்டு திரும்ப புறப்படும் போது பெரிய பழுவேட்டரையர் அந்த காவலாளிட்ட ஏதோ ஒரு சைகை காட்டிட்டு போறாரு. அவர் சொன்ன மாதிரியே காவலாளி பின்னாடி இருந்து கந்தமாறனோட முதுகுல ஓங்கி ஒரு கத்திய வச்சு குத்துறான். அதிர்ச்சி அடைந்த வந்தியத்தேவன் அந்த காவலாளிய அடிச்சு போட்டு கந்தமாறனை தூக்கிட்டு போய் அப்படியே தஞ்சை கோட்டையிலிருந்து வெளியே வந்துடுறான். ஆனா மயக்கம் தெளிந்த கந்தமாறன் தன்னோட முதுகுல குத்துனது வந்தியத்தேவன் தப்பா நினைச்சுக்கிறான். சரிங்க சொன்னங்களே, இதை தொடர்ந்து அடுத்து அங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நாளைக்கு வீடியோவுல கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தி உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பகிர்ந்துக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா நம்மளுடைய ஆர்ஜே கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாது, பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் கதை சொல்றேனோ உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாசக்கார போலீஸ், திரும்பவும் உங்களை நான் நாளைக்கு வந்தியத்தேவனோட நிலை என்னாச்சு, அடுத்து அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற கதையோட சந்திக்கிறேன். Until then, signing off, this is me Karthi from RJ Karthika channel. Thank you so much, tada, bye bye, take care. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.